வணக்கம் புதிய செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன் தலைப்புச் செய்திகள் ரஷ்ய வெற்றி தினத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு வாழ்த்து இரண்டாம் உலகப் போரில் இந்திய வீரர்களின் தியாகத்தையும் நினைவு கூர்ந்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடல்நிலை குறித்து தவறான வதந்தி நலமுடன் இருப்பதாக விளக்கம் அவதூறு பரப்பியதாக நான்கு பேர் கைது சென்னை அருகே திருமழிசையில் அமைக்கப்பட்டு வரும் காய்கறி அங்காடி பணிகள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு கொரோனா பாதிப்பிலிருந்து தமிழக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து பரிந்துரைக்க உயர்மட்ட குழு ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் சி ரங்கராஜன் தலைமையில் இருபத்தி நான்கு பேர் நியமனம் தமிழகத்தில் தேநீர் கடைகளை திறக்க அனுமதி காய்கறி மளிகை கடைகள் பெட்ரோல் விற்பனை மையங்கள் செயல்படும் நேரமும் அதிகரிப்பு தமிழக அரசு அறிவிப்பு செய்திகள் ரஷ்ய வெற்றி தினத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தினத்தை ஒட்டி அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மனியின் நாஜி படைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி ரஷ்யாவிடம் சரணடைந்தன இந்நாள் ரஷ்ய வெற்றி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வெற்றி தினத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டையொட்டி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்த புனிதமான தினத்தில் இந்தியா ரஷ்யாவுக்கு துணை நிற்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாம் உலகப் போரில் பல்லாயிரக்கணக்கான இந்திய வீரர்களின் உயிர் தியாகத்தையும் பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார் இதனிடையே கொரோனா பாதிப்பு காரணமாக ரஷ்ய வெற்றி தினம் வழக்கமான கொண்டாட்டங்கள் இன்றி மாஸ்கோவில் எளிமையான முறையில் நடைபெற்றது மேவார் மன்னர் மகாராணா பிரதாப் சிங் மற்றும் சுதந்திரப் போராட்ட வீரர் கோபாலகிருஷ்ண கோகலே ஆகியோரின் பிறந்தநாளை கொட்டி குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் மரியாதை செலுத்தியுள்ளனர் முகலாய படையெடுப்புக்கு எதிராக போரிட்ட ராஜஸ்தான் மாநிலம் மேவார் அரச பரம்பரையைச் சேர்ந்த மன்னர் மகாராணா பிரதாப் சிங்கின் நானூற்று எண்பதாவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவின் தலைசிறந்த போர் வீரர்களில் ஒருவர் மகாராணா பிரதாப் என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது தேசப்பற்றும் அசைக்க முடியாத துணிச்சல் வீரம் தலைமை பண்பு ஆகியவற்றுக்காக என்றும் நினைவுகூரத்தக்கவர் அவர் என கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மேவார் அரச குடும்பத்தின் பதிமூன்றாவது மன்னரான மகாராணா பிரதாப் இந்திய தாயின் தவ என்று கூறியுள்ளார் வாழ்நாள் முழுவதும் தேசப்பற்று சுயமரியாதை மற்றும் வலிமை எந்த காலத்திலும் நாட்டு மக்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடியது எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று சுதந்திரப் போராட்ட வீரரும் சீர்திருத்தவாதியுமான கோபாலகிருஷ்ண கோகலேயின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாளையொட்டி அவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார் கல்வி மற்றும் சமூக அதிகாரம் அளிப்பதில் கோகலேயின் பங்களிப்பு அளப்பரியது என்றும் அவரது தலைசிறந்த ஞானம் அனைவருக்கும் வழிகாட்டக்கூடியது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர போராட்ட காலத்தில் கோகலே தலைசிறந்த தலைமை பண்பை வெளிப்படுத்தியவர் என்றும் பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார் தமது உடல்நிலை குறித்து வெளியான தகவல்கள் வதந்தி என்றும் தாம் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தமக்கு எந்த நோய் பாதிப்பும் இல்லை என்றும் இது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட தகவல்கள் வெறும் வதந்தி என்றும் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக உலக நாடுகள் போராடி வரும் இந்த நெருக்கடியான நேரத்தில் நாட்டின் உள்துறை அமைச்சர் என்ற முறையில் தாம் தீவிர பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ள அமித்ஷா இதுபோன்ற வதந்திகளில் கவனம் செலுத்தவில்லை என்று விளக்கமளித்துள்ளார் எனினும் இது பற்றிய தகவல் தமது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதால் விளக்கமளிக்க நேரிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் அமித்ஷா உடல்நிலை பற்றிய வதந்திக்கு பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது போன்ற வதந்திகளை பரப்புவது மனிதாபிமானமற்ற செயல் என்றும் ஒருவரின் உடல்நிலை பற்றி தவறான கருத்துக்களை பரப்புவது இத்தகைய செயல்களில் ஈடுபடுவோரின் மனநிலையை தான் பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே அமித்ஷாவின் உடல்நிலை பற்றி சமூக ஊடகமான ட்விட்டரில் வதந்தி பரப்பியதாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அகமதாபாத் மாநகர காவல்துறையின் குற்றப்பிரிவு சிறப்பு ஆணையர் அஜய் தோமர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அகமதாபாத் குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு ஒன்றும் பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் இந்த விசாரணையின் முடிவில் உண்மைகள் வெளிவரும் என்றும் அவர் கூறியுள்ளார் கொரோனா அறிகுறி ஏதும் இல்லாமலேயே நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றவருக்கு மீண்டும் பரிசோதனைகளை செய்ய தேவையில்லை என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள திருத்தப்பட்ட கொள்கை முடிவின்படி நோய்த்தொற்று கடுமையாக இருந்தவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு மட்டும் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புவதற்கு முன்பாக பிசிஆர் கருவி மூலம் பரிசோதனை செய்தால் போதும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிகுறி இல்லாமலேயே நோய்த்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் லேசான மற்றும் மிக லேசான பாதிப்பு உடையவர்கள் வீடு திரும்புவதற்கு முன்பாக உடல் பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா ஊரடங்கு காரணமாக நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் சிக்கியிருந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் பேர் முன்னூற்று இரண்டு சிறப்பு ரயில்கள் மூலம் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் தங்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க கோரி பல்வேறு மாநிலங்களிலும் போராட்டங்களில் ஈடுபட்டனர் அடுத்து அவர்களை அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநில அரசுகளையும் அறிவுறுத்தியுள்ளது அதன்படி தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது நாடு முழுவதும் கடந்த ஒன்றாம் தேதியிலிருந்து இதுவரை ஷ்ரமிக் எனப்படும் முன்னூற்று இரண்டு சிறப்பு ரயில்கள் மூலம் மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது இந்த ரயில் பயணத்திற்கான கட்டணத்தில் எண்பத்தி ஐந்து சதவீதத்தை ரயில்வே துறையும் பதினைந்து சதவீதத்தை அந்தந்த மாநில அரசுகளும் ஏற்றுக்கொண்டுள்ளன தலா இருபத்தி நான்கு பெட்டிகளுடன் எழுபத்தி இரண்டு படுக்கை வசதிகள் கொண்ட இந்த பெட்டிகளில் சமூக இடைவெளி கருதி ஐம்பத்தி இரண்டு பயணிகள் மட்டுமே அனுப்பி வைக்கப்படுகின்றனர் ஒவ்வொரு சிறப்பு ரயிலை இயக்குவதற்கும் ரயில்வே துறைக்கு தலா எண்பது லட்சம் ரூபாய் செலவாகி வருவதாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு விடைத்தாள்களை ஆசிரியர்கள் அவரவர் வீடுகளிலிருந்து திருத்துவதற்கு தடை ஏதும் இல்லை என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் மாணவர்களின் நலன் கருதி மூவாயிரம் பள்ளிகள் விடைத்தாள் திருத்தும் மையங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த பள்ளிக்கூடங்களை திறக்க அனுமதி அளித்ததற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் ரமேஷ் பொக்ரியால் நன்றி தெரிவித்துள்ளார் கொரோனாவால் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்ட இடங்கள் தவிர மற்ற இடங்களில் ஆசிரியர்கள் விடைத்தாள்களை வீட்டிற்கு எடுத்துச் சென்று திருத்துவதற்கு கட்டுப்பாடு ஏதுமில்லை என்றும் இதன் மூலம் சுமார் இரண்டரை கோடி விடைத்தாள்களை விரைவாக திருத்தி முடிக்க முடியும் என்றும் ரமேஷ் பொக்ரியால் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் காங்கிரஸ் தலைவர்களை உறுப்பினராக கொண்ட அசோசியேட் நிறுவனத்திற்கு சொந்தமான மும்பையில் உள்ள சுமார் பதினாறு பதினாறு கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்டிடத்தை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை நடத்தும் அசோசியேட் ஜேர்னல் நிறுவனத்தின் அறக்கட்டளையில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் உறுப்பினராக உள்ளனர் இந்த அறக்கட்டளை சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் அமலாக்கத்துறை மும்பை பாந்த்ராவில் உள்ள இந்த அறக்கட்டளைக்கு சொந்தமான ஒன்பது அடுக்கு கட்டிடத்தின் ஒரு பகுதியை முடக்கியுள்ளது முடக்கப்பட்ட பகுதியின் மதிப்பு பதினாறு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக அசோசியேட் ஜேர்னல் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநரான காங்கிரஸ் மூத்த தலைவர் மோதிலால் ஓராவுக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது சத்தீஷ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் நான்கு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அம்மாநிலத்தில் உள்ள ராஜ் கவுன் மாவட்டத்திற்கு உட்பட்ட மான்கூர் பகுதியில் மாவோயிஸ்டுகள் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து மாவட்ட காவல்துறையினர் நேற்று மாலை அப்பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது பர்தோனி என்ற கிராமத்திற்கு அருகே காவல்துறையினரை வழிமறித்து மாவோயிஸ்டுகள் தாக்குதலில் ஈடுபட்டனர் காவலர்களை நோக்கி சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர் இதையடுத்து காவல்துறையினரும் திருப்பிச் சுட்டனர் இரு தரப்பினருக்கும் இடையே நடைபெற்ற கடும் சண்டையில் நான்கு மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் மதன்வாடா காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி ஷியாம் கிஷோர் சர்மாவும் இந்த சண்டையில் உயிரிழந்தார் மேலும் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளிடமிருந்து ஏ கே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கி ஒரு எஸ் எல் ஆர் துப்பாக்கி இரண்டு ரைபிள்கள் கைப்பற்றப்பட்டதாக சத்தீஷ்கர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாட்டில் கோவிட் தொற்றால் மேலும் மூன்றாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் பதினேழாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொன்னூற்றி ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது இதில் மூன்றில் ஒரு பகுதியினர் மகாராஷ்டிராவில் உள்ளனர் அம்மாநிலத்தில் பத்தொன்பதாயிரத்து அறுபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து எழுநூற்று எழுபது பேர் அதிக அதிகபட்சமாக எழுநூற்று முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் அதற்கு அடுத்தபடியாக குஜராத் மாநிலத்தில் ஏழாயிரத்து நானூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மத்திய பிரதேசத்தில் மூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து நாற்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் இதுவரை இருநூறு பேர் உயிரிழந்தனர் மேற்கு வங்கத்தில் ஆயிரத்து எட்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் நூற்று அறுபது பேர் உயிரிழந்தனர் ராஜஸ்தான் மாநிலத்தில் மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு பேர் குணமடைந்துள்ளனர் நூற்று ஒரு பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் ஆறாயிரத்து முன்னூற்று பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபது பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழந்தனர் கொரோனா ஊரடங்கு முடிவடைந்த பிறகு தமிழகத்தின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது குறித்து பரிசீலித்து அறிக்கை அளிக்க தமிழக அரசு உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்துள்ளது ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநரும் சென்னை பொருளாதார பள்ளியின் தலைவருமான சி ரங்கராஜனை தலைவராக கொண்ட இக்குழுவில் முன்னாள் தலைமைச் செயலாளர் என் நாராயணன் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் பி துரைசாமி வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் என் குமார் தொழிலதிபர்கள் ஏ வெள்ளையன் என் சீனிவாசன் வேணு சீனிவாசன் இந்தியன் வங்கி நிர்வாக இயக்குனர் பத்மஜா சுந்தரு ஈக்குடாஸ் வங்கியின் நிர்வாக இயக்குனர் பி எஸ் வாசுதேவன் சென்னை ஐஐடி பேராசிரியர் சுரேஷ் பாபு உள்ளிட்ட இருபத்தி நான்கு உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர் நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் என தமிழக அரசு இன்று பிறப்பித்துள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உயர்மட்ட குழு கொரோனா பாதிப்பால் தமிழக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள ஒட்டுமொத்த உடனடி மற்றும் இடைக்கால விளைவுகளை மதிப்பீடு செய்வதுடன் குறுகிய மற்றும் இடைக்கால வாய்ப்புகளையும் ஆய்வு செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா பாதிப்பால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளிலிருந்து மீண்டு வர முக்கிய துறைகளுக்கு அளிக்க வேண்டிய உதவிகள் குறித்தும் இக்குழு அரசுக்கு பரிந்துரைக்கும் பொருளாதாரத்தின் முக்கிய பிரிவுகளை மேம்படுத்த மாநில அரசு வழங்க வேண்டிய ஆதரவு குறித்தும் இக்குழு பரிந்துரைக்க உள்ளது இது தவிர கொரோனாவால் மாநில அரசின் நிதிநிலையில் ஏற்பட்டுள்ள விளைவுகளையும் இந்த உயர்மட்ட குழு ஆய்வு செய்து வரி உயர்வு உட்பட நிதிநிலையை மேம்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகள் குறித்தும் அரசுக்கு பரிந்துரைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்மட்டக்குழு என்று கருதினால் இடைக்கால அறிக்கை சமர்ப்பிப்பதுடன் மூன்று மாதங்களுக்குள் இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னையை அடுத்த திருமழிசையில் அமைக்கப்பட்டு வரும் தற்காலிக காய்கறி சந்தையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர் சென்னைக்கு மொத்த வியாபாரம் மூலம் காய்கறி விற்பனை செய்யும் கோயம்பேடு சந்தையில் பணியாற்றியபவர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து அந்த சந்தை மூடப்பட்டது சென்னையை அடுத்த திருமழிசைக்கு காய்கறி சந்தை தற்காலிகமாக மாற்றப்பட்டது இந்த சந்தையில் காய்கறிகளை மொத்தமாக விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு இருநூறு கடைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு கடைக்கும் மற்றொரு கடைக்கும் இடையே இருபது அடி இடைவெளி விட்டு கடைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் முதல்வரும் துணை முதல்வரும் இன்று அப்பகுதியில் நேரில் சென்று ஆய்வு செய்தனர் தமிழகத்தில் ஊரடங்கு நடவடிக்கைகளில் மேலும் சில தளர்வுகள் அளிக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் தேநீர் கடைகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பின்படி நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர பிற பகுதிகளில் காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை தேநீர் கடைகளை திறக்கலாம் என்றும் பார்சல் மட்டுமே வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேநீர் கடைகளில் சமூக இடைவெளியை தவறாமல் கடைபிடிப்பதுடன் தினமும் ஐந்து முறை கிருமி நாசினி தெளித்து சுத்தப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் கடையில் எதையும் உட்கொள்ள இல்லை இதை கடைபிடிக்க தவறும் தேநீர் கடைகள் உடனடியாக மூடப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது இது தவிர சென்னை பெருநகர எல்லைக்கு உட்பட்ட காய்கறி மளிகை கடைகள் காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் பிற தனிக்கடைகள் காலை பத்தரை மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் செயல்படலாம் சென்னை தவிர மாநிலத்தின் பிற அனைத்து பகுதிகளிலும் காய்கறி மளிகை கடைகள் காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் தனி கடைகள் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் செயல்படும் பெட்ரோல் விற்பனை மையங்கள் சென்னையில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படலாம் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது சென்னையில் உள்ள தனியார் நிறுவனங்கள் முப்பத்தி மூன்று சதவீத பணியாளர்களுடன் காலை பத்தரை மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் உள்ள நிறுவனங்கள் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை செயல்படலாம் என்றும் இது தவிர ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட அனைத்து தளர்வுகளும் தடைகளும் மறு உத்தரவு வரும் வரை தொடர்ந்து முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனாவை கட்டுப்படுத்த மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் தனியார் நிறுவனங்களும் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் அளிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது மத்திய அரசின் மின்சார திருத்தச் சட்டத்தை நிறுத்தி வைக்க கோரி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய அரசின் உத்தேச மின்சார திருத்தச் சட்டம் மாநில அரசின் சில அதிகாரங்களை பறிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் பொதுத்துறை மின்சார நிறுவனங்களை செயலற்றதாக்கிவிடும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மின்சார விநியோகத்தை தனியாரிடம் ஒப்படைக்கவும் இந்த திருத்தச் சட்டம் வகை செய்வதுடன் ஒட்டுமொத்த விநியோக கட்டமைப்பையே தனியார் மயமாக்க வகை செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவது மாநில அரசின் கொள்கையாக உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் விவசாயிகளுக்கான மானியங்களை வழங்குவது தொடர்பாக முடிவு செய்யும் அதிகாரத்தை மாநில அரசுகளிடமே விட்டுவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார் எனவே மாநில அரசுகளுடன் விரிவாக கலந்து கலந்தாலோசிக்கும் வரை இந்த திருத்தச் சட்டத்தை கைவிட வேண்டும் என மின்துறையிடம் அறிவுறுத்துமாறும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை நடவடிக்கைகளை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் நேரில் ஆய்வு செய்தார் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் துபாயிலிருந்து நூற்றி எண்பத்தி இரண்டு தமிழர்கள் சிறப்பு விமானம் மூலம் நேற்றிரவு சென்னை அழைத்து வரப்பட்டனர் அவர்கள் அனைவரையும் இருபத்தி எட்டு நாட்கள் வரை தனிமைப்படுத்திக் கொள்ள சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது இவர்களுக்கு உடல் பரிசோதனை மேற்கொள்வதை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் ஆய்வு செய்தார் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் மற்றும் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் இந்த ஆய்வின்போது போது உடனிருந்தனர் தமிழகத்தில் தனியார் பள்ளிகள் அடுத்த ஆண்டிற்கான கல்வி கட்டணத்தை தற்போதே வசூல் செய்தார் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய கூட்டுறவு வங்கி சிறப்பு தங்க கடன் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் இருபது பயனாளிகளுக்கு ஏழு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான கடன்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் கே சி கருப்பணன் கலந்து கொண்டு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு ஏழு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தமிழகத்தில் எண்பது சதவீத பாட புத்தகங்கள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார் கொரோனா பாதிப்பு முடிவடைந்த பின் பள்ளிகள் திறக்கப்பட்டு பாட புத்தகங்கள் மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் ஊரடங்கில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் சுய ஊரடங்கில் இருப்பது போன்ற கட்டுப்பாடுகள் கடைபிடித்தால்தான் கொரோனா தொற்றை முழுமையாக ஒழிக்க முடியும் என செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கடம்பூர் கயத்தார் கழுகுமலை பகுதிகளில் ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை வழங்கிய அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்தவர்களில் மூன்று பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சென்னையில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் அங்கிருந்து மக்கள் தூத்துக்குடிக்கு அதிக அளவில் வருவதாகவும் மாவட்ட எல்லையில் குழு அமைத்து கண்காணிக்கப்பட்ட பிறகு மாவட்டத்திற்கு நுழைய அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்ட எல்லைகளில் இதற்காக நாற்பத்தி மூன்று இடங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கடந்த நிதியாண்டுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியையும் மத்திய அரசு ரத்து செய்திருப்பதற்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள ஏதுவாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய இரண்டு ஆண்டுகளுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதி ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது இந்நிலையில் மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் நிதியாண்டுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியும் ரத்து செய்யப்படுவதாக கூறியிருப்பதற்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதி மக்களுக்கு பணி செய்ய விடாமல் தடுக்கும் வகையில் உள்ளதால் இந்த உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மேலும் இது மக்களாட்சி தத்துவத்திற்கும் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கும் எதிரானது என்றும் மு ஸ்டாலின் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது கொரோனா ஊரடங்கு காரணமாக மூடப்பட்டிருந்த மதுபான கடைகள் கடந்த ஏழாம் தேதி திறக்கப்பட்டன இந்த கடைகளில் சமூக இடைவெளி பின்பற்றப்படவில்லை என்று கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாக் மதுபான கடைகளை ஊரடங்கு காலம் வரை மூடுமாறும் ஆன்லைன் மூலம் மட்டுமே விற்பனை செய்யலாம் என்றும் நேற்று உத்தரவிட்டது இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது மத்திய அரசின் வழிகாட்டுதல் படியே டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் மது விற்பனையின் போது உரிய சமூக இடைவெளி பின்பற்றப்படுவதாகவும் அதில் தமிழக அரசு கூறியுள்ளது உயர்நீதிமன்றத்தின் தடை உத்தரவு மாநில அரசின் கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தடையிடுவதாக உள்ளதால் இந்த தடையை நீக்குமாறும் தமிழக அரசு அந்த மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளது தமிழ்நாட்டில் இன்று புதிதாக ஐநூற்று இருபத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் இன்று ஒரே நாளில் இருநூற்று எழுபத்து ஒன்பது பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து தலைநகரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து முன்னூற்று முப்பதாக அதிகரித்துள்ளது இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிதாக நாற்பது பேருக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் அறுபத்தி ஏழு பேருக்கும் பெரம்பலூரில் முப்பத்தி ஒரு பேருக்கும் திருவள்ளூரில் இருபத்தி ஆறு பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது மாநிலத்தில் இன்று இருநூற்று பத்தொன்பது பேர் குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்காக உயர்ந்துள்ளது தற்போது நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இன்று தமிழகத்தில் நான்கு பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது மாநிலத்தில் இன்று ஒரே நாளில் பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக இதுவரை இரண்டு லட்சத்து ஆயிரத்து நானூற்று ஆறு பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது சென்னையில் கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு பணிகளில் மாநகராட்சியுடன் இணைந்து பணியாற்ற ஆர்வமுள்ள தொண்டு நிறுவனங்களுடன் தொற்று தடுப்பு சிறப்பு அதிகாரி ஜே ராதாகிருஷ்ணன் மாநகராட்சி ஆணையர் கோ பிரகாஷ் ஆகியோர் தலைமையில் அதிகாரிகள் இன்று ஆலோசனை நடத்தினர் சென்னை அம்மா மாளிகை அரங்கில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாற்பது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் நோயை கட்டுப்படுத்துவதற்காகவும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் தொண்டு நிறுவனங்களை பயன்படுத்திக் கொள்ள முதலமைச்சர் அனுமதி வழங்கியதை அடுத்து சென்னையில் உள்ள சுமார் அறுநூற்று ஐம்பது குடிசை பகுதிகளிலும் மாநகராட்சியுடன் இணைந்து பணியாற்றுவதுடன் விழிப்புணர்வு பணியிலும் இந்நிறுவனங்களை ஈடுபடுத்துவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கான முகக்கவசம் கையுறை முழு உடல் கவச பாதுகாப்பு உபகரணங்கள் ஊக்கத்தொகை மாநகராட்சியால் வழங்கப்பட உள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் பேர் பயன்பெற்று வருகின்றனர் ஊரடங்கு காலத்தில் இலவச எரிவாயுக்கான மானியம் தங்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டதற்கு இல்லத்தரசிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர் பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் அடிப்படையில் மூன்று மாதங்களுக்கு இலவச எரிவாயு இதில் சுமார் எங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு உஜ்வாலா கனெக்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு தெரிந்தது சென்ற மாதம் வந்து நாங்கள் வந்து எல்லோருக்கும் வந்து டோர் டெலிவரி வந்து இந்த பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தில் வந்து அனைவருக்கும் போய் டோர் டெலிவரி செஞ்சுருக்குறோம் நான் தடை விதிச்சதுனால எங்களால் வெளியில் எங்கேயும் போக முடியல அதனால் வந்து மத்திய அரசாங்கம் வந்து உஜ்வாலா கீழே மூணு மாதம் இலவசமாக சிலிண்டர் அழிக்கப்படுகிறது அதை வந்து நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அதனால் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வந்து நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் கொரோனா இருக்கிறதுனால இந்த மூணு மாதமாக நாங்கள் வேலைக்கு எதுவும் போகாமல் இருக்கிறதுனால எங்களுக்கு ஃப்ரீ சிலிண்டர் கொடுத்ததுனால அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கள் அக்கௌண்டில் இப்போ வந்து மூணு மாதமாக எங்களுக்கு காசு போட்டிருக்காங்க நான் பிரதமரோட உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் இலவசமாக சிலிண்டர் வாங்கிருக்குறேன் இப்போ வந்து இந்த கொரோனா பரவலை தடுக்கிறதுக்காக நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க அதனால் எங்களால் ரெண்டு மாதமாக எந்த வேலைக்குமே போக முடியல எந்த வருமானமும் இல்லை நாங்கள் சிலிண்டர் புக் பண்ணிட்டு வங்கியில் இந்த மூணு மாதமாக எங்களுக்கு தேவையான பணம் வந்துடுது நாங்கள் எடுத்துகிட்டு போய் சிலிண்டர் வந்து வாங்கிடுவோம் எங்களுக்கு தேவையான சிலிண்டரை வாங்கிக்கிறோம் இந்த லாக்டவுன் டைம்ல விஜ்வாலா திட்டத்தின் மூலயமா மூணு மாதம் வந்து சிலிண்டர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அது எங்கள் அக்கௌண்ட்லாம் வந்தது அதை நாங்கள் எடுத்து சிலிண்டர் வாங்கிட்டோம் அதுக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் எங்கே வேலைக்கு போக முடியல இந்த கொரோனாவால் எங்களுக்கு போடி கொடுத்த பணம் வந்து எங்களுக்கு பேங்க்ல போட்டால கொஞ்சம் உதவி ஆகுது விழுப்புரத்தில் இன்று ஒரே நாளில் அறுபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பதினைந்து கிராமங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது நேற்றுவரை அம்மாவட்டத்தில் கோயம்பேடு பகுதியிலிருந்து வந்த கூலி தொழிலாளர்கள் நூற்று எழுபத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது இன்று புதிதாக அறுபத்தி ஒன்பது பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து கோயம்பேடு தொடர்புடையவர்களின் தொற்று எண்ணிக்கை இருநூற்று நாற்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களையும் சேர்த்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இன்று பாதிப்பு கண்டறியப்பட்டவர்கள் வசித்த பதினைந்து கிராமங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது இதுவரை விழுப்புரம் மாவட்டத்தில் தொன்னூற்று மூன்று கிராமங்கள் தனிமைப்படுத்தப்பட்டன சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் உள்ள பழமை வாய்ந்த யானை கவுனி மேம்பாலம் பராமரிப்பு பணிகளுக்காக இன்று இடிக்கப்பட்டது சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ரயில் பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கட்டப்பட்டது வெளியூர் செல்லும் ரயில்கள் புறநகர் ரயில்களை இணைக்கும் எட்டு ரயில்வே தண்டபாலங்கள் இந்த மேம்பாலத்தின் கீழ் செல்கின்றன நாளொன்றுக்கு சுமார் நூறு ரயில்கள் இந்த மேம்பாலத்தின் கீழ் சென்று வந்த நிலையில் மேம்பாலம் பழமையானதை அடுத்து அதை இடித்துவிட்டு சுமார் நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் புதிய மேம்பாலம் கட்ட முடிவெடுக்கப்பட்டது தற்போது ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் பயணிகள் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி யானை கவுனி மேம்பாலத்தை இடிக்கும் பணி தொடங்கப்பட்டு நேற்று அப்பணிகள் நிறைவடைந்ததாக தெற்கு ரயில்வே அறிவித்தது விரைவில் அங்கு புதிய மேம்பாலம் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரஷ்ய வெற்றி தினத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு வாழ்த்து இரண்டாம் உலகப்போரில் இந்திய வீரர்களின் தியாகத்தையும் நினைவு கூர்ந்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடல்நிலை குறித்து தவறான வதந்தி நலமுடன் இருப்பதாக விளக்கம் அவதூறு பரப்பியதாக நான்கு பேர் கைது சென்னை அருகே திருமழிசையில் அமைக்கப்பட்டு வரும் காய்கறி அங்காடி பணிகள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு கொரோனா பாதிப்பிலிருந்து தமிழக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து பரிந்துரைக்க உயர்மட்ட குழு ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் சி ரங்கராஜன் தலைமையில் இருபத்தி நான்கு பேர் நியமனம் தமிழகத்தில் தேநீர் கடைகளை திறக்க அனுமதி காய்கறி மளிகை கடைகள் பெட்ரோல் விற்பனை மையங்கள் செயல்படும் நேரமும் அதிகரிப்பு தமிழக அரசு அறிவிப்பு இந்த செய்தி நிறைவு பெற்றது வணக்கம்